श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताः क्रियते सति वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुदाहृदि यस्य वाग्कृतिपर्यन्ताय तिराधसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञान विश्राणनवत्तदीक्षम् दयानिधिं दयाभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमहीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् புறத்தாழ்வானுடைய வரதராஜஸ்தாவத்தில் கடைசி தசகம் நாம் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஆழ்வான் தமது 96வது ஸ்லோகத்தில் தமக்கு எப்படியெல்லாம் கைங்கரிய சித்திய பெருமான் ஏற்படுத்தணுன்றத பிரார்த்தனை பண்றதை பார்க்க போகிறோம். विलोकनैर्विभ्रमणैरपिभ्रुवो स्मितामृतैरिङ्गितमङ्गलैरपि प्रचोदितस्ते वरदप्रहृष्टधीः कदा विधास्ये वरिवस्यनन्तवा कदा विधास्ये वरिवस्यनन्तवा என்பதுதான் அவனுடைய பிரார்த்தனை. இந்த இடத்துல எதிர்நோக்கி இருக்கார், எதிர்பார்ப்பு. இந்த இடத்துல உங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அந்த கைங்கரியத்தை நீர் எப்பொழுது எனக்கு அனுகிரகம் பண்ண போறே, நானும் கைங்கரியம் பண்ண முடியாத ஒரு நிலை எனக்கு எப்பொழுது ஏற்பட போகிறது, இது உம்முடைய திருவுள்ளத்தால் மட்டுமே நடைபெறக்கூடியது, அது எப்பொழுது என்று தன்னுடைய எதிர்பார்ப்பை வெளியிடுகிறார். இந்த இடத்துல அற்புதமான ஸ்லோகம் அனுபவிச்சு இத வந்து சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதற்கு முன் ஸ்லோகத்துல சொல்லச்சு, எதித்துவ பக்தோ பியகுணோபி நிஷ்கிரியா நிருத்தியமா நிஷ்கிருத துஷ்கிருதோ நேய பாதோ வரத ஸ்புடாஸ்தமாதயாத்யாசோ மங்களா குணாகாந்த. இப்போ நான் கர்மயோகம் பண்ணல, ஞானயோகம் பண்ணல, பக்தியோகம் பண்ணல, இயேசுவும் பண்ணாது போனாலும் பரவாயில்ல. அதே சமயத்தில் நான் வந்து உங்களுடைய திருவடியில் நான் வந்து கருணாகதி பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரெண்டாவது விஷயம், புத்திபூர்வமான பாப்பம் பண்ணியிருக்கேன், கருணாகதியை பண்ண பிற்பாடு அந்த பாப்பத்துக்கெல்லாம் கூட பிராயச்சித்தம் பண்ணிடுறாங்கனாக்க எனக்கு தெரியல. நான் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணிட்டதா பிராயச்சித்தமோ இல்லைன்னாக்க புனப்பிரபத்தியோ எந்த ரூபமான பிராயசித்தமும் எனக்கு பண்ணிட்டதா எனக்கு தெரியல. இப்படி எல்லாம் இருந்துட்டே உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றதுக்கு என்ன யோகியத்தை இருக்கு எனக்குன்னு கேட்டோம்னா, எனக்கு இருக்கிற யோகியத்தையை பத்தி நீ கணிசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உமக்கு இருக்கிற ஒரு பெரிய மங்கள குணங்களை நீர் நினைச்சு பார்த்த என்ன போறோம் வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. அப்படியா என்னதான் இருக்கு எனக்குன்னு கேட்கிறேன் எம்பெருமான். அதுக்கு பதில் சொல்ற, என்ன கணக்கு நீர் அங்கீகரிச்சுட்டேர்னாக்க உம்முடைய க்ஷமா தயா தியாகா குணஹா அப்படின்னார். உமக்கே இருக்கக்கூடிய பொறுமை தய முதலிய குணங்களுக்கு எல்லாம் நன்மார் பிரகாசம் ஏற்படும், ஆகையால உமக்காக நீர் என்ன ரட்சிச்சுக்கும், எனக்காக ரட்சிக்கணும். இதனால ஏற்படுறது என்னன்னாக்க, எம்பெருமான் அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னா போறோம், அந்த தேவப்பெருமாள் நம்மளை கட்டாயம் ரட்சணம் பண்ணுவார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருடைய பரிசத்து அவருடைய பாக அவாது எம்பெருமானுக்கு தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல கைங்கரியம் பண்றாருக்காள், அவருடைய கோட்டியில நம்மளை கட்டாயம் சேர்த்துக்குவார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை என்று சொல்றார். அந்த தேவப்பெருமாள் பரிஜனங்கள்ல நாமளும் ஒப்பராகணும்ன்றத சொல்லி சொல்றார். அதெல்லாம் போறாதான் ஆழ்வானுக்கு, ஆழ்வான் தான் பிரார்த்தனை பண்றார். இதுக்கு முன்ன நாம பார்த்துருக்கோம் ஆளந்தா ஸ்தோத்திரத்துல, கதா புன சங்கர சங்ககல்பகத் பஜாரவிந்தாங்குத வத்ரலாஞ்சன திரவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூதானம் அலங்கரிச்சதுன்னு, உம்முடைய திருவடி என்னுடைய தலையை எப்போ அலங்கரிக்க போறது என்று பிரார்த்தனை பண்ற. இப்படி எம்மா வீட்டு சிரமம் சத்தம் அந்த பாசகத்திலையும் அவர் தான் எதிர்பார்ப்பது, ஆழ்வார் எதிர்பார்ப்பது
அந்த பெருமாளுடைய திருவடிகள் தன் தலைமையில இருக்கிறது தான். இப்படி எல்லாம் சொல்லிருக்கச்சு ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற கைங்கரிய பிரார்த்தனை பண்றேன், எப்படிப்பட்ட கைங்கரிய போகணும் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் டிக்டேட் பண்ணி டிக்டேட் பண்ணி உறவு வச்சுக்கிறேன். அதான் இங்க சாதிச்சு, அதாவது சொல்லச்சே பிரார்த்தனை மாதிரி இருக்கும், ஆனா எனக்கு இப்படி ஓணும் எனக்கு இப்படி ஓணும்னு கேக்குறது தான் அதுல போய் நினைக்கிறது. வெறும் பிரார்த்தனையா இருந்ததுனாக்க எப்படி கொடுக்குறாரோ, எந்த கைங்கரியத்தை கொடுக்குறாரோ அந்த கைங்கரியத்தை ஏத்துக்கலாம், எப்படி கொடுக்குறாரோ அந்த கைங்கரியத்தை ஏத்துக்கலாம்னு சொல்லி சொன்னோம். நான் அந்தரங்கமா அத்தாணி சேவகம் பண்ணாலும் ஒரு பாதுகா தேவி உமக்கு எப்படி கைங்கரியம் பண்றாளோ அந்த மாதிரி நான் கைங்கரியம் பண்ணோம். உங்க பக்கத்திலேயே இருந்து இருக்கிற விஸ்வக்சேனர் எப்படி கைங்கரியம் பண்றாரோ அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும். ஆதிகேஷன் கைங்கரியம் பண்ற மாதிரி சார் நாள் குடையாம் இருந்தால் சங்காதனமான்னு சொல்லும்படியாக சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதிதமான கைங்கரியமும் பண்ணணும். நானு உமக்கு நெருக்கமா இருந்து நான் கைங்கரியம் பண்ணணும். இந்த கைங்கரியத்தை நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். நீர் எப்ப அனுகிரகம் பண்ண போறே என்றதுதான் கேள்வி. கதாவிதாஸ்தே வரிவஸ்த நந்தவ, நீர் எப்பொழுது கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்ற, இது எந்த சன்னிவேசத்துல இந்த வார்த்தை வரும்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு கைங்கரியம் சித்தம்னு பிற்பாடுதான், அது என்னைக்கு கொடுக்க போறேன்றது எப்பொழுது கொடுக்க போறேன்றது வரப்போம். பரீட்சை எழுதிட்டாக்கன்னா ரிசல்ட் என்னைக்கு வரப்போறதுன்றது பார்க்க போறான். பரீட்சையை எழுதலைன்னாக்கா அவன் ரிசல்ட்டை பத்தி ஒன்றும் பார்க்கவே வேண்டிய அவசியமே இல்லை அவனுக்கு. அந்த மாதிரி இந்த பரீட்சை வேலைக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு நீ வந்து கேம்பஸ்ல செலக்ஷன் ஆயிடுச்சோ என்று சொல்லி ஆயிடுச்சு, அந்த செலெக்ஷன் ஆனத்தோட நிக்கலாம். சரி செலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போறதுன்னு கேட்கற மாதிரி இப்போ ஆழ்வான் கேட்கிற வார்த்தை என்ன அழகான வார்த்தவோ ஒண்ணுப்பா. நான் உமக்கு கைங்கரியம் பண்ணணும், எப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்திருந்து கைங்கரியம் பண்ணணும். உம்முடைய பார்வையினாலேயே விலோகனையினர், உம்முடைய பார்வையினாலேயே உமக்கு என்ன விருப்பம்ன்றத நான் தெரிஞ்சென்று புரிஞ்சிட்டு அந்த கைங்கரியத்தை நான் பண்ணணும். விபிரமணத்தின் போன்ற அந்த புருவ நெறிப்பு, புருவத்தினுடைய விலாசம், அதனாலேயே இந்த கைங்கரியத்தை நமக்கு என்ன கைங்கரியம், இந்த கைங்கரியம் நான் பண்றது பிடிக்கிறதா பிடிக்கலையான்றது அதை தெரிஞ்சுட்டு நான் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். அப்படி ஒரு புன் சிரிப்பு, அந்த புன் சிரிப்புனால இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது, அந்த சிரிப்புனாலேயே உனக்கு இது பிடிச்சிருக்குதா இல்லையான்றது அதை தெரிஞ்சுட்டு அங்கீகாரம் பண்ணிட்டு எங்கிட்ட மங்களை இருக்கு சமயத்துக்கு தெரிஞ்சுட்டு கைங்கரியம் பண்ணும். இப்படி எல்லா விதமான பிரச்சோதிசத்தே வரதற்பதிகின்னு நீர் வந்து என்ன ஏவணும், நீ இதை பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லி சொல்லணும், நீ சொல்லணும் நான் செய்யணும், அதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். நான் அதுவும் எப்படி வாய திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு புருவ நெறிப்பினாலேயே ஒரு பார்வையினாலேயே ஒரு அது மாத்திரமில்ல ஒரு சிரிப்புனாலேயே அந்த கைங்கரியம் உங்களுக்கு இஷ்டமா இருக்கு இஷ்டம் இல்லைன்றது உள்பட அந்த கைங்கரியத்தை பண்றது நீ பண்ணும்படியாக எனக்கு பண்ணணும் என்று ஆழ்வான் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்றாரு. இது அற்புதமான ஒரு சன்னிவேசம். இப்படிப்பட்ட பிரார்த்தனை யாரால இப்படிப்பட்ட கைங்கரியம் யார் பண்ண முடியும்ன்றது பார்த்தோம்னாக்க பெருமாளுடைய திருவுள்ளத்தை முழுக்க தெரிஞ்சின்றவர்களாலதான் இப்படிப்பட்ட கைங்கரியத்தை பண்ண முடியும். அததான் இந்த இடத்துல ஆழ்வான் பிரார்த்திக்கிற விலோகனைர் விப்ரமணைர் விப்ரவோ ஸ்மிதாமிருதை இங்கிதமங்களைரபி பிரச்சோதிதஸ்தே. லக்ஷ்மணன் சொல்றேன், ஆதிசேஷனுடைய அவதாரம்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் லக்ஷ்மணர, அவருக்கே புரியாத ஒரு விஷயத்தை கூட நாம அதிகமா நாம ஆசைப்படுறோமா லக்ஷ்மணன் ஆழ்வான் சாதிக்கிறது இந்த இடத்துல. விலோகனைகி விப்ரமணைர் விப்ரவோகந்த ராமாயணத்துல ஒரு சன்னிவேசம், அகஸ்தியாசிரமத்துக்கு இவ மூணு பேரும் போறாரு, பாடு இது 13 வருஷம் ஆயிட போறது, இன்னும் ஒரே வருஷம் தான் பாக்கி இருக்கு, இங்கெல்லாம் இருக்காதுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல இடம் நான் சொல்றேன், அந்த இடத்துல போய் நீங்க இருங்கன்னு சொல்றேன். எங்க போகணும்னு, அந்த பஞ்சவட்டி இருக்கு நர்மதா தீரம் கோதாவரி தீரத்துல இருந்துருக்கு, அந்த இடத்துக்கு நீங்க போய் சேருங்கோ, அங்க போனா ரொம்ப நல்லா இருக்கும், அந்த இடத்துல நீங்க இருந்து அந்த கடைசி காலத்துல நீங்க அந்த இடத்துல கழிச்சுட்டு நீங்க கிளம்பி போகலாம் பஞ்சவட்டி போக அப்படின்னு சொல்லி சொல்ற. அகஸ்தர் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்து ராமர் லக்ஷ்மணர் சீதா திரட்டி மூணு பேரும் அகஸ்தர் சொன்ன இடத்துக்கு வந்துட்ட,
அங்க வந்த உடனே ராமர் சொல்ற ஆகதாஸ்மிஷ்டம் எந்த தேசம் முனிரம் பிரவீத்து அயம் பஞ்சவட்டி தேசா பௌங்க புத்திட்ட காணமகானம் மகர்ஷி அந்த இடம் சொன்னாரா அந்த இடத்துக்கு நான் வந்துட்டோம் நாம எல்லாரும் வந்துட்டோம் துபாய் இந்த இடத்துல காட்டுல இருக்கிற மரங்கள்லாம் நிறைய வச்சிருக்கு நிறைய செடி கொடிகள்லாம் பொத்திச்சு கம்மன வாசனையோடு இருந்திருக்கு சர்வத சாலிதான் திருஷ்டி காட்டு குணோச்சேத்தின்னு சொல்லி அப்ப சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னும் இனிமே மீதி காலம் முழுக்க நம்மளுடைய வனவாச காலம் முழுக்க இந்த இடத்துலயே தள்ளி இல்ல இனிமே ஒவ்வொரு ஆசிரமத்துல இருந்து போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல எத்தனை ஆசிரமத்துக்கு போனோமோ எல்லா ஆசிரமத்துக்கும் போயாச்சு இந்த இடத்துல ஒரு பர்ணசாலையை நிர்மாணம் பண்ணுன்னு சொல்ற ராமர் லக்ஷ்மணர் பாபு எந்த இடத்துல பர்ணசாலை நிர்மாணம் பண்ணணும் எப்படிப்பட்ட இடத்துல எந்த மாதிரி குணங்களோடு இருக்கிற இடத்துல பர்ணசாலையை நிர்மாணம் பண்ணணும்ன்றத அவரே சொல்றாரு ஆசிரமஹா கதரஸ்மின் தேசே பவதி சம்மதா ரமதே எத்திர வைதேகி தமகம் லட்சுமண தாதுசோ திருஷ்யதான் தேசனா சன்னிகிருஷ்ட ஜலாசயாம் வனராமன் யகம் எத்திர ஜலராமன் யகம் தத்தா சன்னிகிருஷ்டு எஸ்மிஸ்து சமீத் பொற்பது சோதகம் அப்ப உனக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ எனக்கு சீதைக்கெல்லாம் எந்த இடத்துல இருந்தா நன்னா இருக்கும்னு தோன்றதோ அந்த இடத்துல ஒரு பர்ணசாலைய ஒரு ஆசிரமத்தை நீ கட்டு சொல்ற பாதுசோ திசிதாம் தேசனா சன்னிகிருஷ்ட ஜலாசயம் அங்க கிட்டக்க ஜலம் இருக்கணும் நீர்நிலை கிட்டக்க இருக்கணும் ஜலராமண்யகம் வனராமண்யகம்னு சொல்றது அந்த இடத்துல இருக்கிற காட்டுல நிறைய புஷ்பங்களும் நழலோடையும் வாசனையோட இருக்கிற இடமும் நல்ல மரங்கள்லாம் இருக்கிற இடமாகவும் அங்க அருவிகள்லாம் வாஞ்சிட்டு இருக்க மாதிரி ஜலத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வாய்க்கால் போற மாதிரி ஜலராமண்யகம் வனராமண்யகம் எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் இருக்கிற இடம் எந்த இடத்துல சந்தோஷமா இருக்கும் அந்த இடத்துல பார்த்து ஒரு இடத்தை கட்டு ஒரு தீர்மானம் பண்ணி நீயே ஒரு பர்ணசாலையை நிர்மாணம் பண்ணுன்னு ராமர் லக்ஷ்மணருக்கு சொல்ற இது மொத்தத்தையும் கேக்குறேன் கேட்டுட்டு ஒரே வார்த்தை சொல்றார் லக்ஷ்மணர் சீதா சமட்சம் காத்துஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீது பரவாமஸ்மி காத்துஸ்தா ஸ்வய் வருஷகதம் ஸ்திதே ஸ்வயந்த ருச்சிதே தேசே கிரேட்டாமிட்டு நாம் உன்னோட நூறு சீத்தையும் பெருமாளும் பிராட்டியுமும் இருக்கிற இருப்புல ஒரு வார்த்தையை சொல்றான் லக்ஷ்மணர் உன்னோட நூறு வருஷம் நான் இருந்தாலும் கூட எனக்குன்னு ஒரு சுயமா ஒரு புத்தி இல்லை பரவாயில்ல காக்குஸ்த உமக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கிறதுன்றது ஒண்ணு தனியா ஒண்ணுமே கிடையாது உன் நீர் விரும்பாததான் நானும் செய்ய மாட்டேன் இதுதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு இப்ப இந்த இடத்துல எனக்கும் சீதைக்கும் ரொம்ப பிடிச்சமான இடம் எதுவா இருக்குமோ அந்த இடத்த நீர் பர்ணசாலை சொன்னாருனாக்க பர்ணசாலை அமைன்னு சொன்னார் நீர் சொல்லும் கிரேதாமிதி மாம்பதா இந்த இடத்த காண்பிச்சு இந்த இடத்துல எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல நீர் பர்ணசாலைய கட்டுன்னு சொன்னாக்க நான் அங்க இருந்து மரம் செடி கொடி எல்லாம் வெட்டி வந்து அந்த இடத்துல பர்ணசாலையை நான் அமைக்கிறேன் நானே எனக்கு அதை பத்தி இல்லை பரவான் லக்ஷ்மி காக்குஸ்த அப்பா ராமனே அண்ணாவை பார்த்து சொல்ற நான் எத்தனை வருஷம் உன்னோட இருந்தாலும் எனக்குன்னு ஒண்ணுமே கிடையாது எல்லாம் உங்களுக்காக தான் நான் பண்றேன்னாலும் நான் பரவான் நான் சுதந்திரன் இல்லை நான் உங்களுடைய ஆஜ்ஞைக்கு உட்பட்டவன் நீங்க எப்படி நியமிக்கிறீங்களோ அப்படி செய்யறதுக்கு நான் காத்திருக்கிறவன் நானு ஆகையால எனக்கு சொல்லு இந்த இடத்த சொல்லுன்னு சொன்ன அதுக்கப்புறமா ராமர் இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே ராமனுக்கு சந்தோஷமாயிருப்பான் அயந்தேகா சமஸ்திரியமான புஷ்பிதையை தலைவிருத்தா இஹாசிரம் உதம் ரம்யம் யதாவத் கருத்து மருகத்துன்னு இதோ இந்த இடத்துல சமமா நம்மோடு கொள்ளம் இல்லாத சமமான இடமா இருக்கு இங்க மரம் சொல்லி கொடி எல்லாம் சொல்லிருந்துருக்கு இந்த இடத்துல ஜலம் கிட்டக்க இருந்துருக்கு இது பார்த்தோம்னா ரொம்ப ரமணீயமா இருந்துருக்கு இந்த இடத்துல ஒரு பர்ணசாலையை கட்டுன்னு சொல்றா அந்த இடத்துல பர்ணசாலையை கட்டுறேனும் எப்படி பர்ணசாலையை கட்டின உடனே அதுக்கு உண்டான கிரக பிரவேசம் எல்லாம் பண்றாரு எல்லாம் முதல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டுதான் அந்த இடத்துக்கு போறேன் அந்த போன உடனே கடைசியில் அங்க பார்த்துட்டு ராமரை லக்ஷ்மணனை பார்த்து ராமன் சொல்ற வார்த்தை தான் விசேஷம் இதை தான் ஆழ்வானும் விரும்புறேன் சுசம்ஹிஷ்டா பரிசுஜ்ய பாகுபியாம் லக்ஷ்மணன் ததாம் அதிஸ்னிக்தஞ்ச காடஞ்ச வச்சனம் சேதம் அப்ரவீது இதோஸ்மிதே மகத்கர்ம துவயா கிருதம் இதம் பிரபோ பிரதேயோ என்னமித்தந்தே பரிஷங்கோ மயா கிருத பாவஜேன கிருதஜேன தர்மஜேனச்ச லக்ஷ்மணா அப்படின்னார் பாவஜேன கிருதஜேன தர்மஜேனச்ச லக்ஷ்மணா அங்க போய் அந்த கிரக பிரவேசத்துக்கு உள்ள போன உடனே எல்லாம் பார்த்து அந்த பர்ணசாலையை பார்த்த உடனே அது எல்லாம் முடிஞ்சிருக்கு கிரக பிரவேசக்காரமா எல்லாம் முடிஞ்ச உடனே லக்ஷ்மண் அப்படியே கட்டிண்டேரான் ராமர் என்னத்துக்கு நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்
உங்களுக்கு கைங்கரியம் பண்றது தானே நான் பண்ணிருக்கேன், வேற ஒண்ணும் பெருசா பண்ணலன்னா என் எண்ணம் மொத்தம் நீ புரிஞ்சுண்டு எப்படி எப்படி இருந்தா இந்த பர்ணசாலை அமைஞ்சா நன்னா இருக்கும்னு நீ நினைச்சிருக்கியோ, நான் எப்படி நினைக்கிறனோ நான் நினைக்கிற மாதிரி நீ கட்டிருக்கியல பாவஜ்ஞான கிருதஜ்ஞான தர்மஜ்ஞான. அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணத்துக்கு நான் உனக்கு வேற எதையும் பரிசா கொடுக்க முடியாது இந்த அரவணைப்பை தவிர, ஆகையால நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி அவர் அணைக்கிற. இப்ப இந்த இடத்துல ஒரு ராமனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. ராமனுக்கு ஏற்படுற சந்தோஷத்தை பார்த்து அங்க இளையாழ்வார் லக்ஷ்மணனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அவர் புருஷார்த்தம் சித்திச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு வரணும், அந்த மாதிரி நான் கைங்கரியம் பண்ணணும் உமக்கு. நான் பண்ற கைங்கரியத்தை பார்த்த உடனே நீ சிரிக்கணும், உம்ம திருமுக மண்டபத்துல ஒரு சிரிப்பு வரணும், உம்ம பார்வையினாலேயே நீர் என்ன விரும்புறீர் என்ன விரும்பலன்றத நாங்க தெரிஞ்சுக்கணும். நாங்க விலோகனைகி விப்ரமணை ரபி பிரபோகோன்னு இப்படி விலோகனை பார்வையினால கூட ஒண்ணு தெரிஞ்சுக்க முடியுமா? இது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் என்று கேட்கணும், கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியும். என்னன்னா அவரே அப்படிதான் பண்றேன், பெருமாளுக்கே தெரியும், உமக்கு தெரியும் பார்வையினாலே. எஸ் யா வீட்சி முகம் ததுங்கித பராதீனோ விதத்தே கலும் கிரீடேயும் கலும் நாண்யதா சிறதா சாதிக்கரஸ்யாத்தயான்னு இதே ஆழ்வானே சீசவத்துல சாதிச்சிருக்க. எஸ் யா வீட்சி முகம்னு பெருமாள் சிருஷ்டி பண்றேனா, ஒவ்வொரு வஸ்துவையும் சிருஷ்டி பண்ணிட்டு சிருஷ்டி பண்ணிட்டு அந்த தாயாருடைய திருக்கண்களை பாக்குறேன். மகாலட்சுமியுடைய திருக்கண்கள் பக்கத்துலேயேதான் அவ்வளவு இருந்துட்டு இருக்கா, ரெண்டு பேருமா தான் சேர்ந்துதான் அந்த திருஷ்டியை பண்றா. அப்படி இருந்தா கூட இவ பண்ணிட்டு பண்ணிட்டு அவரை பாக்குறேன். அவளை பார்த்த உடனே அப்ப அந்த தாயார் சரின்னு சொன்னாக்க, தன்யம் முன்னியத ஈக்ஷனா தவையதா ஆத்மானம் ஆத்மேஸ்வரகாங்க, அந்த தாயாருடைய ஒரு பார்வையினாலேயே தான் தன்ய தன்யனாக ஆயிட்டேன்னு பெருமாள் நினைக்கிறேன். அந்த பார்வைக்கு அப்படிப்பட்ட விசேஷம் இருந்துட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, நேர் பண்ணிருக்கிறது சரியா இருக்குன்னு அவள் சொல்லணும் நினைக்கிறாளா, அவ சொல்லணும். அவள் பார்வையினாலேயே ஒரு அங்கீகாரி ஆலோகை சாத்தயந்தி கிருதாஞ்சலிகின்னு சொல்லி பட்டர் மங்களா சாசனம் பண்றாரு. அங்கீகாரி ஆலோகைகின்னு பெரும ஒரு பார்வை பார்த்தவொன்னே இவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமாள் பண்ணதெல்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த விலோகனைகின்றது அந்த மாதிரி நான் உமக்கு கைங்கரியம் பண்ணச்சேயே, இந்த கைங்கரியம் எனக்கு விருப்பமான கைங்கரியம் தான், இந்த சிசுரூஷை நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிசுரூஷனா இந்த சிசுரூஷைய நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஒரு குளிர்காலத்துல இருக்கோம், குளிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு கம்பளி வாங்கி வந்து கொண்டு போய் கொடுக்குறோம் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த ஆச்சாரியன் அதை தொட்டு பாக்குறேன், அந்த தொட்டு பார்த்துட்டு அப்படி திரும்பி பாக்குறேன். பார்த்த உடனே ஒவ்வொருத்தரும் இப்பெல்லாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் எல்லாரும் வந்து என்ன பண்ணிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்படிலாம் சொல்ல மாட்டா. அவ எதையும் விரும்பவும் மாட்டா, ஆச்சாரியாலா இருந்துருக்கிறவா. நாம நம்மளுடைய பாக்கியமா நினைச்சுட்டு இந்த குளிர்காலவா இருந்துருக்கு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிச்சு அதை கொண்டு போய் கொடுக்குறோம், கொடுத்துட்டு பார்க்கிறோம், அதை தொட்டு பார்த்துட்டு அப்படி உயர்ந்த ஒரு நம்மளை திரும்பி பார்ப்பா. அந்த திரும்பி பார்க்கச்சே வர சந்தோஷம் இருந்துட்டு இருக்க, அதுல அங்கீகாரி ஆலோகைகி இந்த வஸ்து நல்லா இருக்கு, நான் உபயோகப்படுத்தக்கூடியதாக தான் இருந்துருக்கு, இது சுத்தமா இருந்துருக்கு, இதுக்கு தேவையான எல்லா குணங்களும் இதெல்லாம் இருந்துருக்கு, அப்படிப்பட்ட குணங்களோட பொருந்து இருக்கிற இந்த வஸ்து உபயோகப்படக்கூடியது தான் நினைக்கிச்சு அதை தெரியப்படுத்துற ஒரு பார்வை இருக்க அதுதான் போகணும். இதுல ஒரு சின்ன பாக்கியம் சொல்லிட்டு அப்படியே திருத்தான் நாவல் பக்கத்துல எழுந்திருந்த அந்த சமயத்துல முதல் முதல்ல எங்க அண்ணா ரெண்டு பேரும் வாரணத்துல அங்க உத்தியோகம் எடுத்து வாரணத்துல இருந்தார். வாரணத்துல இருந்துட்டு அப்போ வாரணத்துல இருந்து அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் மாரியம் மாசத்துல வந்த வரைச்சு என்ன பண்ண ஒரு நல்ல கம்பளி, இந்த கிழக்கும் போத்துக்கலாம் மேலையும் போத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கம்பளி, அந்த கம்பளியை வாங்கி அப்பாவுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சார். அது அப்பா அந்த பாத்தேரு அதை பார்த்துட்டு மறுநாள் காத்தால என்ன பண்ண, மறுநாள் வந்து இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி கம்பளி வாங்கி கொடுத்து வச்சிருக்கான் சொல்லி சாமின்ட்டு காண்பிச்சு. அந்த சாமி என்ன பண்ண அந்த கம்பளிய வெறும் அப்படி தடவி பார்த்து நல்லா மிருதுவாகவும் தான் இருக்கு நல்லா இருக்கு நல்ல கம்பளி நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை தான் பார்த்து உடனே
அங்க பார்த்த அங்கிருந்து கம்பளி சொலசரா கம்பளி பத்துண்டா உக்காண்டாலும் பத்துண்டாலும் பத்தாலுமே முள்ளு குத்துற மாதிரி இருக்குது. அந்த கம்பளியை அப்பா பார்த்த உடனே அவனுக்கு சுருக்குமித்தா இருக்கு. அடையடி இது சுவாமிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய வஸ்து, இது நாம உபயோகப்படுத்த கூடாது. இது என்ன உடனே அதே மாதிரி கம்பளிய அலைஞ்சு திரும்பி அதை வாங்கி சமர்ப்பிச்சது பாடு, அப்புறமா இதை உபயோகப்படுத்தினேன். இது ஒண்ணு அவர் என்ன கேட்டாரான்னு நான் ஒன்னும் கேட்கல. அந்த இடத்துல வரைச்சு அந்த வார்த்தை அந்த பார்வை அந்த ஒண்ணு போரும் அவருடைய அபிப்பிராயம். யாரெல்லாம் எப்படி நாம நெருக்கமோ பழகினோமானாக்கா தான் அந்த பார்வையினாலேயே சரி தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுன்றது தெரியும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில நேரத்தில் பார்க்கணும். நாம இந்த அத்தியானோத்சவ பாராயணம் எல்லாம் நடக்கும், சுவாமி எழுந்திருடுவே இப்படி யாரன்னா ஒரு ஒத்த நாழி கழிச்சு வந்து அப்படி சேவிச்சுமானா சரி, இந்த சேவிக்கச்சையே அப்படி சேவிச்சு ஏந்த உடனே பார்த்தோம் சாமி திருமுக மண்டல பார்த்தோம்னா அப்படி ஒரு பார்வை ஒரு பார்ப்பு, அது ஒரு சிம்ஹாவலோகனம், சிங்கம் பார்க்குற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் நடுங்கி போயிடும். ஏன்னா நாமெல்லாம் உங்களுக்கு நாய் கழிச்சு வரமேன்னுட்டு ஒரு நடுங்கி போயிடும். அவருக்கு தெரியாத போய் அப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு மூளையில் போய் உட்காந்துன்றது உட்காந்துன்ற பிற்பாடு உறக்க கணக்கு நம்ம பஞ்சாயத்து சொன்னோம்னா அவருக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்குறோம். அந்த சந்தோஷம் வந்ததுன்னாக்கா அப்ப ஒரு சிரிப்பு அப்படி ஒரு பொன் சிரிப்பு இருக்கும், அப்படி திரும்பி நம்மளை பார்ப்பு அந்த பார்வைக்கு தான் நாம காத்துருக்கணும். விலோக்கனை விபிரமணை ரபி பிரபோகோன்ற அப்படி பூர்வத்தை அப்படி நினைச்சு ஒரு நாம சில காரியம் பண்ணோம்னா நாம நன்னா நல்ல காரியம்ன்றதான் நினைச்சுட்டு பண்ணலாம். அது எரிச்சலா இருக்கும் அந்த சமயத்துல, இந்த காரியம் இதை இப்ப வேண்டாமேன்னு தோணும். அது உடனே அது புரிஞ்சுட்டு செஞ்சும்படியான ஒரு பாக்கியம் இருக்கணும். யார் அந்தரங்கமா இருக்காளோ அவளால இதை செய்ய முடியுமே தவிர எல்லாராலையும் இதை செய்ய முடியாது. அதான் சொல்றேன், விலோக்கனை விப்ரமணை ரபி பிரபோகோன்னு. இன்னொரு விஷயம், அவ நம்மள்ட ஒரு சுவாசத்திரம் எடுத்துக்கணும், நீ போய் இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லி சொல்லணும். அந்த கைக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சுவாதந்திரம் இருக்கிற அளவு ஒரு நெருக்கம் இருக்கணும். நெருக்கிறம் இருக்கிறவாளுக்குதான் அந்த சுவாதந்திரம் வரும். அவளுக்கு என்றே என்னை உன் ஏறார் போல திருவடி கீழ் நின்றே ஆட்சைய நீ கொண்டருள நினைப்பதுதான் என்பது. எனக்கு நீ மோட்சம் கொடுக்க போறே அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்னை பார்த்து நீ இந்த காரியம் பண்ணு அந்த காரியம் பண்ணுன்னு சொல்லி என்னை கட்டளை பண்ணணும் பிரச்சோதித்தான்னு சொல்ற இந்த சோதனை கட்டளை பண்ணும்படியாகன்றதுக்கு அந்த கட்டளை பண்றது வாயை திறந்து கட்டளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, சொல்லணும்னு அவசியம் இல்லை, வாயை திறக்காதையே சொல்லலாம் கட்டளை. அப்போ அந்த வாயை திறக்காதையே அவருடைய கட்டளையை எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்கா யார் அந்தரங்கமா அவருக்கு கைங்கரியம் பண்றாளோ அவளால தான் புரிஞ்சுக்க முடியும். விலோகனை விப்ரமணை ரபிப்ரவோனுடைய திருமுக மண்டலத்தை நிதானமா செய். அந்த சேவிக்கச்சையே பார்த்தோம்னா தெரியும் புருவம் இருக்கு. சில சமயங்கள்ல எனக்கு எல்லாமே சாமிதான், ஆகையால இது இந்த இது மொத்தத்தையுமே இது பெருமாளா இருந்தா என்ன சாமியா இருந்தா என்ன எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அதுல இந்த சுவாமி விஷயத்துல தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் மேல மேல கைங்கறி மேல மேல பெருமாள் திருவாராசனத்துக்கு காத்துன்றது அதாவது பண்ண வேண்டியது இருக்கும். அனுஷ்டானத்துக்கு சமயம் இருக்கச்சு அப்ப மடக்கி மடக்கி சேவிச்சுட்டு இருக்கிறது அவ்வளவு உச்சிட்டும் இல்லை. அப்ப சுவாமியை தண்டதனத்துக்கு சேவிப்போம், சேவிக்கச்சே ரெண்டு வாட்டி சேவிச்சு கொடுத்தாலும் மூணாவது வாட்டி சேவிக்கச்சே போறோம்னு வேறு. அதுக்கப்புறமா இன்னும் போறோம்னு சொல்லிட்டேன் மூணாவது வாட்டி போறோம்னா அதுக்கப்புறமா விழுந்து விழுந்து சேவிச்சிருந்தோம்னாக்க அப்போ அந்த சன்னிவேசம் வரைச்சு அவர் திருவாராசனத்துக்கு நாழி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு வரைச்சு போறோம் போறோம்னு இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன்னாக்க அதுக்கப்புறமா நம்ம மேல காரியம் பண்ணக்கூடாது, இதோட போறோன்றது ஒரு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம எதனா வார்த்தை பேசிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கச்சு சுவாமி சரி அப்படின்னு முதல் வார்த்தை சாய்ப்பு, அந்த முதல் வார்த்தை சாய்க்கச்சேயே சரி இப்போ மேல அவருக்கு சுவாமிக்கு ஏதோ காரியம் இருக்கு நம்மளுடைய வம்பளுக்கெல்லாம் இப்போ வார்த்தையெல்லாம் நமக்கு இப்போ வாண்டான்னு சுவாமி அபிப்பிராயப்படுறேன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சரி சரி அப்படின்னு ரெண்டு வாட்டி சரியா சொல்லிட்டேருனாக்க அதுக்கப்புறமா நம்ம அங்கே பேசுறதோ இது பண்றதோ இது இல்லை, ஏன்னா சுவாமிக்கு மேல் கொண்டு காரியம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கூட 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 இருந்தால்தான் அதை அனுபவிச்சவாளுக்கு தான் அந்த சுவாமியினுடைய வைபவம் தெரியும். அதே மாதிரிதான் நம்ம இங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம்னாக்க இப்படி ஒரு அந்தரங்கமா இருந்தாதான் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம தெரிஞ்சுக்க முடியும்.
விலோகனை விப்ரமணைர விப்ரவோ மிதாமிருதை இங்கித மங்களைரபி. ஒரு புன் சிரிப்பு, இந்த சிரிப்பு இருக்க பெரியவெல்லாம் அஹஹஹான்னு பெரிய சிரிப்பெல்லாம் சிரிக்க மாட்டார். இந்த சிரிக்கச்சேயே அந்த சிரிக்கிறது தெரியாத சிரிப்பா. அந்த மாதிரிதான் பெருமாள், அவருடைய ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பை கொண்டே அந்த நாம பண்ற கைங்கரியம் பெருமாளுக்கு ஏற்றதாக இருக்கு, பெருமாளுக்கு உகந்ததா இருக்கு என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். அதை கொண்டுதான் சொல்லணும். சில சமயங்கள்ல என் தம்பி சில வார்த்தைகள்லாம் சொல்லுவான், அதை சொன்னான்னாக்கா ஒரே சிரிப்பு வந்துடும். அந்த சிரிப்பு வந்துருச்சுன்னா அந்த சிரிப்பை காமிச்சுக்க மாட்டேன், அப்படியே இந்த கையால எப்படி தடவி விடுவேன். அது அவருக்கு சிரிப்பு வருதுன்றது, சுவாமிக்கு சிரிப்பு வருதுன்றது தெரியும் நமக்கு. அதுலயே தெரியும் நமக்கு நாங்க சொல்ற வார்த்தையே அவர் ரசிக்கிறையா ரசிக்கலையா அப்படின்றதெல்லாம். அந்த கைங்கரியத்திலையும் அந்த மாதிரிதான், ஒரு அவர் நினைச்சிருந்த காரியத்தை நம்ம கணக்கு பண்ணிட்டோம்னாக்க ஒரு பொன் சிரிப்பு. சுவாமி தத்துவமுத்தா கலாபத்துக்கு வியாக்கியானம் பண்ணேன், இந்த தத்துவமுத்தா கலாபத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கிட்டு நம்மளாலாம் எங்கேருந்து இதெல்லாம் பப்ளிஷ் பண்ண முடிய போறதுன்னு நினைச்சுட்டு ரொம்ப அதை பத்தி நினைக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு எடுத்து எழுதியாச்சு, அதை எடுத்து போட்டு அது அண்ணா போன பிற்பாடு அந்த புத்தகத்தை அந்த வாரணத்துல சம்ஸ்கிருத விஸ்வவித்யாலயத்துல சொல்லி அதன் மூலமா அவர் புத்தகத்தை அந்த புத்தகத்தை கொண்டு வச்ச உடனே அப்படி ஒரு பாக்குற ஒரு கட்டாட்சம், அதை எடுத்து பார்த்துட்டு ஒரு சிரிப்பு. நம்மளுடைய காரியமும் சஃலமாயிடுச்சு, நம்ம பசங்களும் நம்ம அபிப்பிராயத்தை புரிஞ்சுட்டு இவ பண்ணிருக்கான்ற ஒரு சந்தோஷம். அதை பார்த்த உடனே அப்படி திரும்பி பாக்குறேன், அது ஒரு சிரிப்பு. அது சுமிதாமிருத்தைகி இங்கித மங்களை அப்படின்னா இங்கித சமயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுல வரைச்சு அர்த்தவத்தியா குருபாஞ்சாலான்னு சொல்லிட்டு பாஞ்சால தேசத்துல இருக்கிறவாளும் குரு தேசத்துல இருக்கிறவாளும் பாதி சொன்னாலே தெரிஞ்சுப்பாளாம். இங்கித ஜாஸ்து கோசலாகான்னு வார்த்தையை முழுசா சொல்லவே வேணாமா, அவ சொன்னத்தையே அந்த சமயத்தை தெரிஞ்சுட்டு இவளுக்கு என்ன வேணும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்ன்றத அவளே தெரிஞ்சுட்டு காரியத்தை பண்ணுவாளாம். இங்கித ஜாஸ்து கோசலாகான்னு கோசல தேசத்துல இருக்கவாள் சொல்ற அந்த கவிக்கு என்னமோ தமிழ்நாட்டுக்காரன் இந்த திராவிட தேசத்துல இருக்கு தட்சிணாத்தியாளத்துல அவனுக்கு என்ன பிடிக்குமோ தெரியாது. முழுசா சொன்னா கூட இந்த திராவிட தேசத்துல இருக்கிறவ தட்சிணாத்தியாளால புரிஞ்சுட்டு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி புரிஞ்சுட்டு வேலை செய்ய முடியாதுன்னு அந்த கவி சொல்லிட்டு போறான். நாம அப்படிலாம் இல்லாமல் பெருமாள் திருவள்ளம் என்னன்றத அந்த இங்கிதத்தை கொண்டே தெரிஞ்சுக்கிறது. இது அந்த காலத்துல ரோஹிணிக்கு கிருஷ்ணனுக்கு கோவில்ல ஆஸ்தானம் நடக்கும், சுவாமி அந்த ஆஸ்தானம் சுவாமி திருமாளிகளை பண்ணுவா, அந்த ஆஸ்தானம் பண்ணிட்டு இது பண்ணுவோம். நாங்கள்லாம் சின்ன பசங்க அஞ்சாறு பேர் இருப்போம். அந்த விநியோகம் துர்ஜன்மம் தான் விநியோகம் பண்ணுவார். அந்த விநியோகம் பண்ணா கூட சுவாமிக்கு அவர் கையில கொடுக்குற விநியோகத்தை சுவாமி சுவீகரிச்சிருந்தாங்க. விநியோகம் எல்லாம் வானம்லாம் சொல்ல மாட்டேன், அது அப்படியே வாங்கிட்டு அந்த தோத்திர பாட்டம் மொத்தம் சொல்லிட்டு இருக்கோம். தோத்திர பாட்டம் சொல்லி இருக்கோம்ல கோபாலன் சுத்தி முடிகிற வரைக்கும் கையில வச்சுருந்தது இருக்கோம். அது முடிஞ்ச பிற்பாடு கவிதா அறிக்கை சிம்மாய சொல்ல வச்சு நாங்க எல்லாரும் அவர் முகத்தையே பார்த்துட்டு அந்த பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் நமக்குள்ள யாரும் அஞ்சாறு பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் பார்த்து இப்படின்னு தலையாட்டுவேன் தலையாட்டுனா ஏந்து ஓடி போய் அந்த விநியோகத்தை வாங்கிப்போம், நம்ம கையில இருக்கிறத வாங்கிப்போம். இது அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கு. இது இதுக்கு மேல அவர் அதை எடுத்துட்டு போக மாட்டேன், இதை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் அவர் வச்சுட்டு இருக்கார். ஆனா யாருக்கு கொடுக்க போறேன்னு தெரியல, அதை யாரை கூப்பிடுவேன்றது நமக்கு தெரியாது. அந்த பாக்கியத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இப்படி ஒரு அந்தரங்கமான ஒரு கைங்கரியம் பண்ணணும் ஒவ்வொரு கைங்கரியத்தையும். அவருக்குன்னு ஒரு சிலது பிடிக்கிறது பிடிக்காததுன்றது எல்லாருக்குமே இருக்கும். அது அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வரைச்சு அந்த நம்ம பெருமானுக்கு ரொம்ப அந்தரங்கம் அவர் பிடிச்சத பண்றது பிடிக்காதத பண்றதுன்றதெல்லாம் இருக்கோங்கயோ அப்படி பண்ணும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், அதை என்னைக்கு நீர் கொடுக்க போறேன்னு தேவ பெருமாள் பிரார்த்தனை பண்ற. பிரச்சோதிதஸ்தே வரத பிரகிருஷ்ட தீஹி அப்படின்னார். உவந்த உள்ளத்தினாயின்னு சொல்லணும். அந்த பெருமாள் அந்த தேவ பெருமாளுக்கு என்னை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரணுமா, என்ன சந்தோஷம் வந்த பிற்பாடு ஆழ்வானை பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் வரணும், அப்பா நீர் வந்திருக்காரா ஆழ்வாருன்னு சொல்லிட்டு, நீர் இந்த கைங்கரியம் பண்ணோம், நீர் வேறபாராயணம் பண்ணோம், நீர் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணோம், நீர் திருமுடப்பள்ளி கைங்கரியம் பண்ணோம், நீர் ஆழ்வார் அருளிச்செயல் கோட்டியில நீர் இன்னைக்கு போம் என்ன சொல்றாரோ, இன்னைக்கு என்ன வந்து எழுந்துகிட்டு பண்ணிட்டு போம், எப்படி என்ன சொல்றாரோ இந்த கைங்கரியத்தை அவர் என்ன கைங்கரியத்தை எனக்கு நியமிக்கிறாரோ அந்த கைங்கரியத்தை நான் பண்றதுக்கு சுத்தமா இருந்துருக்கேன். அதை வாயை திறந்து சோதி வாய் திறந்துன்னு சொல்லிட்டு
அத வாய திறந்து நியமிக்கணும் எனக்கு. அந்த நியமிக்கணும், அந்த நியமிக்கிறது தெரிஞ்சுன்னா நாங்கெல்லாம் தட்சிணா தேடா போயிட்டோம். அதில் வாய திறந்து சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு நிலை பிரச்சோதித்த சேர்ந்தார். இல்லை நாங்கள் எங்களுக்கு ஒரு சாமர்த்தியத்தை நீரே ஏற்படுத்தி கொடுக்கணும். இங்கே தஞ்சாஸ்து கோசலாகான்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரோ, அவர் திருமால் திருவள்ளும் சுவாமி திருவள்ளும் என்ன திருவள்ளும் என்னன்றத அவருடைய புருவ நெருப்பினாலேயோ புன்சிரிப்பினாலேயோ கண்களினுடைய அசைவினாலேயோ நாங்கள் தெரிஞ்சுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து அந்த கைங்கரியத்தை நாங்கள் பண்ணும்படியாக பண்ணணும். கதாவிதாசே இங்கிட்ட மங்களை ரவி கதாவிதாசே வரிவசனம் தவார். ஓ, உமக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், இப்படிப்பட்ட அந்தரங்கமான கைங்கரியம் பண்ணணும். அந்த அந்தரங்கமான கைங்கரியத்தை எப்ப நீர் எனக்கு கொடுக்க போறேன், அதுக்காக தான் நான் காத்துருக்கேன் நானே என்று சொல்றேன். நாம சேவை குண்டத்துல போய் பண்ற கைங்கரியம் அது வேற விஷயம். இங்க இருந்தே அதுதான் இங்க தேவப்பெருமாள்கிட்ட கேட்கிறேன். அர்த்தாசமா தீயம் மீறி இதே தேவப்பெருமாள் திருக்கட்சி நம்பிகளோட பேசின மாதிரி அந்த அர்த்தாசமா தீயம் மீறி என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கணும், என்னை பார்த்து ஒரு அவலோகனம் பண்ணணும், என்னை கட்டாட்சிக்கணும், அப்படி அந்த பொருவத்துல ஒரு விலாசத்தினால நான் தெரிஞ்சுக்கணும். இப்படி இது எல்லாத்தாலையும் தெரிஞ்சுட்டு நாம உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும். அது நீர் எப்படி கொடுக்க போறேன்றதுதான் தெரியும். அங்க தேவப்பெருமாள் சன்னதியில மங்கிகாரா இருந்துருப்ப, அங்க கைங்கரியம் போட்டோம், அந்த நிர்வாகம் போன்றவள்லாம் இருந்தான்றக்கால அவள்லாம் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியத்தோட இருப்பா. எந்த சமயத்துல நிதானமா பெருமாள் எழலாம், எந்த சமயத்துல வேகமா பெருமாள் எழலாம்ன்றதெல்லாம் தெரியும். ஒரு வைசாக பத்துவம் 8 மைல் போயிட்டு எழணும், திரும்பி எழணும்னாக்க இன்னைக்கு முள்ள முள்ள அண்ணனுடைய போட்டுருக்க முடியும், இல்ல பத்து உலகத்துல பண்ணிட்டு இருக்க முடியும் முடியாது. என்னை தினத்துல நிதானமா எழப்பணுவாங்க, அன்னைக்கு நிதானமா எழப்பணுவா, என்னைக்கு வேகமா எழுப்பணும் பண்ணுவோம், அன்னைக்கு வேகமா எழுப்பணும். எப்ப நாம சேவிக்கலாம், மேல மேல காரியம் இல்லாத இருக்குச்சே, நிதானமா பெருமாள் யார் வேணா எவ்வளவு வேணா சேவாசையில் போயிருக்கலாம், அடுத்தடுத்து காரியம் இருந்திருந்ததுன்னா அந்த சமயத்துல தரையை சமர்ப்பிச்சுட்டு அடுத்த காரியத்தை தான் சமர்ப்பிப்பா. அவளும் சொல்றது இல்ல, இப்படி அவளுக்கு அந்த இங்கிதம் தெரிஞ்சுக்கணும், நாமளும் சேவார்த்திகளும் அவளுடைய இங்கிதத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த மாதிரி கைங்கரியத்தை நீர் என்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டேன்னு ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்ற. இந்த ஸ்லோகத்தை நான் எப்போ இத வந்து நினைச்சிருந்தாலும், நான் தேவப்பெருமாள் நினைச்சுக்கிறது ஒரு விஷயம், சுவாமியை நினைச்சுக்கிறது அதுதான் முக்கியமா இருக்கும். முதல்ல அவருடைய திருவுள்ளத்துக்கு ஒகுக்கும்படியாக என்னாலையும் ஒரு சில கைங்கரியங்கள் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டது இருக்கேன், அதுவே இந்த ஜென்ம சாஃபல்யம் ஏற்பட்டதுன்னு நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆச்சாரியாளுக்கும் இந்த எம்பெருமானுக்கும் கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை பெற வேணும். அது எப்படி பெற முடியும்னா, அது தேவப்பெருமாள் திருவுள்ளம். அவர் தேவப்பெருமாள் நினைச்சிருந்தாதான் அது நடக்கும். அந்த தேவப்பெருமாள் திருவள்ளுவர் கொண்டு அந்த தேவப்பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றத பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக சிம்மாய கல்யாணி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.